ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வணக்கம். தமிழ் மாதம் மார்கழி 17ஆம் தேதி அன்று வருகிறது. அன்று ஜனவரி 1 பிறக்கிறது. வருகின்ற தமிழ் புத்தாண்டு, அதாவது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்ன பெயர் ஏ விளம்பி தற்போது துர்முகி நடந்து வருகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி 2017 ஹே விளம்பி பிறக்கிறது. அதுவரையிலான இந்த 4 மாதங்களுக்கான பொதுப்பலனை ஒவ்வொரு ராசி வாரியாகவும் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் இங்கே பலன்களை சுருக்கமாக சொல்லுகின்றோம். அதாவது இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு எதுவும் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எதுவுமே நடக்கலை. சாதாரணமாக இந்த புதன் சுக்கரன் சந்திரன் சூரியன் இதனுடைய சாதாரண கிரகப்பெயர்ச்சி, பெரிய மேஜர் கிரகப்பெயர்ச்சி எதுவும் இந்த 4 மாதத்தில் ஒன்றும் வரல. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சனி பெயர்ச்சிங்கிறாங்க. சனி பெயர்ச்சி வந்து திருநள்ளாறுல என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சனி பெயர்ச்சி. அன்றைய தினம் என்ன சொல்லி எதை பண்ணுறாங்களோ அதுக்கு தான் சனி பெயர்ச்சி அன்று தான் வரும். அதுபடி பார்க்கும்போது டிசம்பர் 18ஆம் தேதி 2017 கிட்டத்தட்ட இன்னும் 1 வருஷம் 2 மாதம் இருக்குது சனி பெயர்ச்சிக்கு. நிறைய அன்பர்கள் வந்து இதில் வந்து குழம்பியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அனுஷத்திரந்தே கேட்டைக்கு போயிருக்காரு. கேட்டையிலே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதம் இடையில ஜூனில் வக்கரம் ஆகிறாரு. 4 மாதம் வக்கரத்தில் போகிறாரு. அதனால் இப்போ எதுவும் சனி பெயர்ச்சி இப்போ எதுவும் நடக்கலை. ரெண்டாவது குரு பெயர்ச்சியும் இப்போ எதுவும் இல்லை. துலா ராசி நேயர்களே, அதாவது ஜனவரி 1, 2017 முதல் ஏப்ரல் 14, 2017 வரை துர்மிக்கு ஆண்டில் இந்த 4 மாதத்துக்கு உண்டான பொது பலன்கள் எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சுருக்கமாக விவரிக்கிறோம். ராசி வாரியாக விவரிக்கிறோம், நட்சத்திர வாரியாக விவரிக்கிறோம். இதில் அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஏ விளம்பி பிறக்கிறது. அது அதுக்கப்புறம் புத்தாண்டு நிகழ்ச்சியில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சித்திர நட்சத்திரத்திலேயே அதிசாரம் ஏறி வரார் குரு. அதனால் இந்த சித்திர நட்சத்திரத்தில் இருக்க துலா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜென்மகுருங்கிறதுடைய இம்பேக்ட் அதிகமாக தெரியும். அதில் கண்டிப்பாக ராகு தசை முடிஞ்சு குரு தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதை தேவையில்லாமல் அலைச்சல் இருக்கும். அந்த 2 மாதம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. பிள்ளைங்களால் தொல்லை, பொண்ணால் தொல்லை, ஏதோ ஒன்று உபத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை வீட்டில் அம்மா அப்பாவனால நமக்கு அதிகமான நேரத்தை செலவழித்து அவங்களுக்காக நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் குரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக நல்லாயிருக்கு. இப்போ புதுசாக அவங்க வந்து இப்போ வீடு வாங்கிறதுக்கு திட்டம் திட்டி வச்சுக்கலாம். சகோதரனெல்லாம் நல்லாயிருக்கு. புதுசாக வந்து மனை வாங்கி போகிறது, கட்டடம் கட்டுறது, அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டில் முதலீடு செய்கிறவங்க, வெளிநாட்டவர் இங்கே இந்தியாவில் முதலீடு செய்ய, ஸ்பெகுலேஷன் துறை ஆதாயம், எதிர்பார்க்காத பண வரவு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. வெளிநாட்டு ஆதாயங்கள்லாம் யார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணி முடியாமல் இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ ட்ரை பண்ணாக்கா நல்லா ஈஸியாக அமைஞ்சிடும். ஈஸியாக பாஸ்போர்ட் கிடைக்கும், என்ன தொந்தரவும் இருக்காது. அதுவும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புவோர் கூட இப்போ ட்ரை பண்ணாக்கா போயிட்டு வந்துடலாம். சில பேருக்கு திடீர்னு தொழில் நிமித்தமாக வெளிநாடு பிரயாணம் கூட ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் இடையில ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல இதில் இருக்குது. பெண்களால் ஆதாயம் உண்டு. ஆனால் இதில் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்தான். ரொம்ப ஓகன்லாம் தாங்க நினச்சபடியெல்லாம் வந்து பெரிய பெரிய படம் கிடைக்கும், அந்த மாதிரி பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நார்மலாக இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து சுக்கர புக்தி நடக்கூடாது இருந்தாக்கா கணவன் மேலே மனைவிக்கும் மனைவிக்கும் சில வெறுப்புகள் தோன்ற இடம் உண்டு. இல்லை அதுக்காக செலவழிக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு சில உண்டு. சுப விஷயங்கள் நிறைய ஏற்படும். இந்த பார்த்திங்கனாக்கா நிறைய கல்யாணம் நிச்சயம் ஆகிறது, அதனால் செலவழிக்கிறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய ஏற்படும். இதனால் சுவாதி நட்சத்திரம் இதனால் வரைக்கும் இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஏழர சனி விட்டப்படா இல்லை. இந்த வருஷம் பூராவும் ஏழர சனி இருக்குது. அதனால் அதில் நீங்கள் வந்து குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இதனால் வரைக்கும் இந்த தொந்தரவுலாம் அவ்வளோ இல்லை. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக எல்லாம் விலகி சரியாயின்ட்டு வரதுக்கான அறிகுறிகள்லாம் தெரிய வரும். சனி பகவானும் நல்ல ஏன்னா விகாஸ் அனுகிரக மூர்த்தி துளாராசிக்கு, அதனால் அவர் ஓரளவுக்கு நல்லதே தான் பண்ணின்னு வருவார். நீங்கள் நினச்சபடி காரியங்களை இப்போ திட்டம் திட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் நீண்ட நாளாக வந்து இப்போ வெளிநாட்டு பிரயாணத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி எத்தனை பேருக்கு தடங்கள் ஆகிருக்கோ அவங்களாம் இப்போ மீண்டும் முயற்சி செய்யலாம். இந்த நேரத்தை மீண்டி முயற்சி செய்து கண்டிப்பாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி அனுகூலம். அப்படியே விட்டுடாதீங்க, நல்ல நேரமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் அனுகிரகமும் வந்து சுபவிரயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் அமையும். அதில் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஏதோ விரயம்னா நினைக்க வேண்டாம். அதில் இப்போ 5ஆம் இடத்துல கேத்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய குழந்தைகளோட உடல்நலத்தை கொஞ்சம் 1 ஆர் 2 டைம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து உழவும் போது சில துஷ்டர்களால் சில தொந்தரவுகள்லாம் உண்டாகும். ஸோ யார்கிட்டையும் அதிகமாக வாய் கொடுத்து பேச வேணாம். நிறைய வந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளுங்க, அது ரொம்ப முக்கியம்.
தீர்த்த யாத்திரை பண்ணுறப்பண்ண அவங்களுக்கு வந்து எல்லாமே நன்மை உண்டாகும். இப்போ வர சந்திராஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம சந்திராஷ்டமத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெயின் தெரியாது, அதுவும் பார்த்துக்கலாம். வைகாசி மாதம் கொஞ்சம் உடம்புல ஜாகிரதையாக பார்த்துக்கணும். வைகாசி மாதம்ங்கிறது வந்து கேட்ட ஒரு மாதம் வரும், அதனால் அந்த நேரத்தில் தந்தை உடலில் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். கொஞ்சம் குறிப்பாக சந்திராஷ்டம தினத்தில் கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுத்துக்கணும். அதனால் மற்றபடி வந்து துளாராசினர்களுக்கு பொதுவானபடி நல்ல இதுவாக இருக்கிறதுனால பொருள் வரவுக்கு ஒன்றும் குறவு இல்லை, ஜென்ரலாக எல்லாமே நல்லா இருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. மற்றபடி வந்து நீங்கள் தொழில் விஷயமாக வந்து வியாபாரத்தில் ஈடுபடணும் அந்த மாதிரிலாம் புதுசாக ஆரம்பிக்கணும்னா இந்த ராகுவின் துணை கொண்டு இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ண முன்னாடி வருவாங்க, பணம் முதலீடு செய்கிறேன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் இப்போ தாராளமாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமான நேரமாக தான் இது இருக்குது. அந்த மாதிரியும் பயன்படுத்தி நீங்கள் நல்லா வாழலாம்.